தென் தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கிராமிய கலைகளில் ஒன்றான வில்லுப்பாட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் முக்கிய கலையாக இருந்து வருகிறது. குறிப்பாக மதுரைக்கு தெற்கே கோவில் திருவிழாக்களில் வில்லிசை பாட்டு தலை சிறந்த பக்தி நிகழ்ச்சியாக இருக்கிறது. கடவுளை போற்றி பாடும் இந்த வில்லிசை பாட்டிற்கு மயங்காத சாமிகளே இல்லை என்று கூறலாம். ஆடாத சாமிகளையும் ஆட வைக்கும் வில்லுப்பாட்டு தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளது என்று சொன்னால் மிகையில்லை. இதற்கு தமிழ் இலக்கியங்களையும் கடவுளின் கதைகளையும் இசையோடு சேர்த்து பாடப்படும் இந்த கலையை கற்றுக்கொள்ள அடுத்த தலைமுறைகள் ஆர்வம் காட்டாததே காரணம். இப்படி இருக்கும் சூழலில் எங்கள் கலையை நாங்கள் காப்பாற்றாமல் யார் காப்பாற்றுவது என வில்லுப்பாட்டு கலையில் அசத்தி வருகின்றனர் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் அண்ணன் தங்கையினர். கருவந்தா கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பொதிகாச்சலம் உமா தம்பதியினர். இவர்களில் பொதிகாச்சலம் கடந்த 30 ஆண்டுகளாக வில்லுப்பாட்டு பாடி வரும் நிலையில் அவரது இளைய மகளான சத்தியவள்ளி மற்றும் மகன் ஐயப்ப செல்வனுக்கும் சிறு வயதிலேயே வில்லுப்பாட்டு மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இருவரும் தந்தையுடன் நிகழ்ச்சிக்கு சென்று தங்களுக்கான பாதையை அமைத்துள்ளனர். 18 வயதாகும் சத்தியவள்ளி அண்ணாவி ஆக வேண்டும் என்ற லட்சியத்திலும், 22 வயதாகும் ஐயப்ப செல்வன் வில்லுப்பாட்டில் குடமடித்து வருகின்றனர். தலைமுறைகளுக்கு ஏற்றாற்போல் வில்லுப்பாட்டில் நகைச்சுவையை சேர்த்து பாடுவதால் இளைஞர்கள் ஆர்வமோடு பார்க்கிறார்கள் என சத்தியவள்ளி தெரிவிக்கிறார். இப்போ வந்து எல்லாருமே படிச்சு முடிச்சா நமக்கு வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இந்த கலைத்தொழில் வில்ல வந்து யாருமே அவ்வளவா கண்டுக்கிறது இல்லை. இப்போ நம்ம இந்த கலையை எடுத்து செஞ்சா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனால இப்போ இந்த வில்லுப்பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வில்லுப்பாட்டுனாலே பழைய காலத்து ஆட்கள் தான் பார்ப்பாங்க. நாங்கள் இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்பில் இளைஞர்களுக்கு ஏற்றாப்பில் நாங்கள் கொஞ்சம் நகைச்சுவையும் சேர்த்து பார்க்குறதுனால அவங்க நல்லா ஆர்வத்தோடு பார்த்து வில்ல நல்லா ரசித்து பார்ப்பாங்க. இப்போதைக்கு நான் பக்கப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மேடையிலையும் ஏறும்போது எனக்கு ஒவ்வொரு அனுபவமாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் அண்ணாவி ஆகணும், அதுதான் என்னோடய மிகப்பெரிய ஆசை. கோயில் திருவிழாவில் வில்லுப்பாட்டு இல்லாமல் நடக்கிறதே அது ரொம்ப கஷ்டம். இதையும் துடிப்பும் போல தான் அந்த கோயில் திருவிழாமல் வில்லுப்பாட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ பந்தக்கால் நட்டி ரேடியோ செட்லாம் போட்டோடனே வில்லுப்பாட்டுக்காகவே காத்துக்கிட்டு இருக்க ரசிகர்களும் இருக்காங்க. வில்லுப்பாட்டுனா இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி நம்ம வரணும். எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் எனக்கு ரொம்ப பக்கபலமாகவே இருக்காங்க. அதனால எனக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் அவ்வளோவா கிடையாது. கிராமிய கலைகளை காப்பாற்ற யாரும் முன் வரவில்லை. எனவே வில்லுப்பாட்டு கலையை காப்பாற்ற நாங்கள் வந்துள்ளோம் என கூறுகிறார் ஐயப்ப செல்வன். வில்லிசைங்கிறது வந்து எப்போவுமே இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் எப்படின்னா கொஞ்சம் அழிந்து போகிற மாதிரி, அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வில்லுப்பாட்டுனா என்னென்ன தெரியாத லெவலில் தான் இப்போதைக்கு இந்த வில்லுப்பாட்டு இருக்குது. அதை நம்ம எடுத்து பண்ணி நம்ம அடுத்தாவது நம்ம குழந்தைகளுக்கும் இந்த வில்லுப்பாட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிறோன்னா அது நம்மளை மாதிரி வயசு பசங்க தான் அதை பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒரு வில்லுப்பாட்டுக்காரங்களை வச்சுட்டு நம்ம அதை தூர விட முடியாது. அதனால் நம்ம இந்த வில்லுப்பாட்டு எடுத்து பண்ணோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதாவது வில்லுப்பாட்டுன்னு ஒரு நிகழ்ச்சின்னு ஒரு கோயில் கூடையில் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும்ல அப்படிங்கிறக்காண்டி எனக்கு இந்த வில்லுப்பாட்டு மேலே அளவு கடந்த ஆசை வந்துச்சு. அதனால் அப்படியே அப்பா கூட இப்போ கண்டினியூவாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். வில்லுப்பாட்டுக்கு கோயில் அதாவது எப்படின்னா வில்லுப்பாட்டுக்கு கோயிலில் எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அதாவது சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் வில்லுப்பாட்டு வச்சு சாமி ஆட்டம் ஆடுறதுக்கு தான் அந்த கோயிலே ஒரு கலகலப்பாக இருக்கும். அதாவது எப்படி சொன்னால் நகமும் சதவி போல் இருக்குன்னு சொல்லிக்கலாம், அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா வில்லுப்பாட்டு வச்சால் தான் கண்டிப்பாக சாமி வருத மாதிரி நமக்கு இருக்கும். மேளமும் மேல இசை கலைஞர்களும் வில்லிசை கலைஞர்களும் பெரும்பாலும் எல்லா கோவிலுமே இருப்பாங்க. ஒரு கோயில் கூட நடந்துச்சுன்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் எல்லா ஊர்லேயுமே இருக்குங்கிற மாதிரி நம்ம திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி நாகர்கோவில் சைடு தான் நமக்கு வில்லுப்பாட்டு நடக்கு. மற்ற அந்த மதுரை சைடு அந்த சைடு போனோம்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அந்த வில்லுப்பாட்டை விரும்புகிறாங்க. இதை நம்ம என்ன பண்ணோம்னா தமிழ்நாடு லெவலில் நம்ம கொண்டு போகணும். அதாவது எல்லா பக்கமும் இந்த கோயில் கூட நடந்துச்சுன்னா வில்லுப்பாட்டை கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கணுங்கிறக்காண்டி நமக்கு ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசையை நம்ம நிறைவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு புத்தகம் சுமக்கும் வயதில் தமிழகத்தின் பாரம்பரிய கிராமிய கலையான வில்லுப்பாட்டை
அடுத்த தலைமுறைக்கு சுமந்து செல்லும் தங்கை சத்தியவல்லி, அண்ணன் ஐயப்ப செல்வனின் கலையார்வம் போற்றுதலுக்குரியது. இடிவி பாரத் செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் மணிகண்டனுடன் சிந்து மற்றும் வீரலட்சுமி.